Hi friends, today we are going to discuss how to write a software delay routine for blinking the LEDs in ARM7 LPC2148 microcontroller. So here it is a program. First we see what are the steps to be followed to complete the program. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து ARM7 LPC2148 microcontroller-ல எல்இடி ஒரு 8 எல்இடி யூஸ் பண்ணி அதை பிளிங்க் பண்ண போகிறோம். அது என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எல்இடி எரிகிறதுக்கும் அது ஆஃப் ஆகிறதுக்கும் நடுவில் உள்ள தேவையான டிலேவை ஒரு ருட்டீன், ஒரு ஸ்மால் சின்ன ப்ரோக்ராம் மூலமாக எழுத போகிறோம். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, போர்ட் 1-ல P1.24-லேருந்து P1.31 வரைக்கும் ஒரு 8 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த எல்இடி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பிளிங்க் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு டிலே யூஸ் பண்ண போகிறோம். அந்த டிலேக்கு நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஹியர் வாட் வி ஹவ் பிளான்ட் இஸ், யூ ஆர் கனெக்டிங் 8 நம்பர்ஸ் ஆஃப் எல்இடிஸ் இன் த போர்ட் 1 ஃப்ரம் த பின் P1.24 டு P1.31. ஐ எம் கோயிங் டு பிளிங்க் த எல்இடி. ஸோ பிளிங்கிங் மீன்ஸ் த எல்இடி ஷுட் பி on for some time period and it should be off for some time period. So the time period is nothing but the delay generated between two events. Here I am going to use a small program called a routine to make the software delay. So here first we need to write the header part. What type of controller I am going to use, I have to include the header part. So here it is a format, actual program it looks like this. I have to write hash include nxp/iolpc2148.h. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ஹெடர் பார்ட். ஹெடர் பார்ட்டை நம்ம என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ஹேஷ் இன்க்ளூட் nxp/iolpc2148.h எழுதணும். ஹியர் செகண்ட் பார்ட் வி ஹாவ் த மெயின் பார்ட். ஸோ இட் இஸ் நத்திங் பட் த பாடி பார்ட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த பாடி பார்ட். ஸோ த பாடி பார்ட் யூஸ்வலி வி ரைட் இன் த ஃபஸ்ட் லைன், வி ரைட் எனி லோக்கல் வேரியபிள் டெக்ளரேஷன் ஆர் இனிஷியலைசேஷன். ஸோ in right side you can see it is void main, start with the curly bracket. So first we have to write, I am using the variable called m with the initial value of 4000. So that variable is of the type of unsigned integer. In the second line I am going to declare the pins. What are the pins I am going to use? So that pin should be made as general purpose IO, as well as the pin, either it can be an input pin or output pin. These two statements should be assigned here, so that is called pin assignment. So in the program I am writing pin select 2. So pin select 2, it contains port 1 pins. So the port 1 pins, I have to made all the pins as 0 to make this as a general purpose IO. In the second, I am going to declare the direction of the input output pins. So I am using here P1.312, P1.24. These pins are connected to LED. Here I am making these all the pins as general purpose IO, and the next I am doing this higher 8 pins is available here, that has to be written as 1s. So the first F contains all 1s, the second F contains all 1s. Totally 8 pins I have made as output pin. இப்போ இங்கே பின் அசைன்மெண்ட் கொடுக்கணும். பின் அசைன்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஸோ அப்போ நம்ம ஜென்ரல் பர்பஸ் ஐஓ ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த எல்லா பின்ஸ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம 00 ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பின் வந்து இன்புட் பின்னாக செயல்பட போதா இல்லை அவுட்புட் பின்னா செயல்பட போதாங்கிறத நம்ம இங்கே சொல்லி ஆகணும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் தான் IO1DIR, டைரக்ஷன் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இன்புட் அவுட்புட் போர்ட் 1 டைரக்ஷன் ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டரில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹையர் ஆர்டரில் வந்து ஒரு 8 பின்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த எல்லா பின்ஸ் என்ன செய்யணும், 111 போடணும். அந்த 111 ஹெக்ஸாடெசிமல் எழுதும் போது FF எழுதும், ரைட்டா? ஸோ பின் இஸ் அசைன் ஹியர். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் த இன்ஃபைனைட் லூப். ஸோ இன்ஃபைனைட் லூப் இஸ் நத்திங் பட் வைல் ஆஃப் 1 வித் பிராக்கெட், ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். So inside whatever things I am writing, the controller performs always 365 days continuously. It works whenever your system is on, okay? So in the infinite loop I am deciding to make the LEDs on. I am making LEDs on as well as LEDs off. Between these two activities I am using some delay function. So I am writing in a program statements. So first of all I am putting the value in the IO1 pin register, input output 1 pin register. I am putting the value of 0xAA.
AA, remaining bits are zeros. So these two pins are connected to LED. So what value I am providing here is 1010 for first A, 1010 for second A. So in the 8 LEDs, alternate LEDs will be on. So this LEDs will be in on condition, remaining LEDs will be in off condition. So after that I am calling a delay routine, software delay routine, that is delay underscore MS of M. So M already I have assigned the value as 4000. So the 4000 value is passed to the subroutine. Again, after completing the subroutine, I am coming back to IO1 pin is equal to 0x55. So I am making a different pattern. Here I am writing 0101 for first 5, 0101 for second 5, remaining bits are 0. So now whatever the LED is already in glowing condition, now it becomes off. So the first LED is on here, now I am making it 0, that is off. Similarly, the next is off condition, I am making it on. Likewise, for the 8 LEDs, I am changing the pattern here. In between, I am using a delay. After making this pattern, I have to glow the LED for some time period. Hence, I am calling back the same delay routine here. Okay. So, after completing this while off one, I am winding up my program. Now, we are going to see how to write the delay routine. இன்ஃபினிட் லூப்புங்கிறது ஒயில் ஆஃப் ஒன்குள்ளே எழுதக்கூடியதாக இன்ஃபினிட் லூப். இந்த லூப் தான் எப்பயுமே என்ன செய்யும், 24 மணி நேரமும் 365 நாளும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது. எப்போல்லாம் உங்களோட சிஸ்டம் ஆனில் இருக்கோ அப்போ எல்லாமே இந்த கோடு தான் ரன் ஆகுது. அப்போ இந்த கோடில் ஃபஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம், எல்இடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த 8 எல்இடியுமே என்ன செய்கிறோம், ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுறோம் மீன்ஸ் அதில் ஏதோ ஒரு பேட்டர்னை நம்ம செய்யணும், எல்லாத்தையும் எரிய வச்சு ஆஃப் பண்ணலாம், அல்லது ஒரு சில இந்த 8 எல்இடியில் வந்து ஆல்டர்னேட் நம்ம என்ன செய்யலாம், ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணலாம். அப்போது எல்இடி ஆன் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் அங்கே எழுதிக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு டிலே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எல்இடி ஆஃப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு டிலே கால் பண்ணுறேன். இந்த மாதிரி எழுதக்கூடியதான் பிளிங்கிங் சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ அந்த பிளிங்கிங் நம்ம ப்ரோக்ராமில் எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஐஓ இன்புட் அவுட்புட் போர்ட் 1ல இருக்கக்கூடிய பின். ஸோ இது என்ன ரெஜிஸ்டர்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த போர்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் போர்ட் 1 யூஸ் பண்ணாலும் 1 கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன செய்யறேன், இந்த ஃபஸ்ட்டு ஹையர் ஆர்டர் 8 பிட்ஸ் தான் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அந்த வேல்யூ என்ன செய்யணும், 1010 1010 சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ நான் என்ன செய்யறேன், அந்த எல்இடிஸ் கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஒரு எல்இடி எரியும், ஒரு எல்இடி ஆஃப், ஒரு எல்இடி எரியும், ஒரு எல்இடி ஆஃப், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய 8 எல்இடியில் 4 எரியும், 4 வந்து ஆஃப் ஆகும், ஒன்று மாறி மாறி எரியும். இப்போ இதுக்கப்புறம் ஒரு டிலே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது ஒரு தனி சப் ரொட்டீன், ஒரு சின்ன ப்ரோக்ராம், அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், அடுத்து வந்து IO1 பின்ல அதே ரெஜிஸ்டரில் என்ன செய்யறோம், வேல்யூ மட்டும் மாற்றுறோம். என்ன மாத்திரம், இங்கே ஏஎன் கொடுத்தது இங்கே 55 மாத்திரேன். என்ன அர்த்தம், 0101 அர்த்தம், இது 0101 அர்த்தம். அப்போது இங்கே எந்த எல்இடி நான் ஆனில் வச்சுருந்தோம் அதெல்லாம் இங்கே ஆஃப் ஆயிரும், இங்கே எதுவும் ஆஃபில் இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே நேரம் ஆன் ஆயிரும். அப்போது இந்த எல்இடியை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் டிலே கொடுத்தா தான் நம்ம இதோட அவுட் புட் நம்ம பார்க்க முடியும். அதனால் நான் என்ன செய்கிறேன், இந்த பேட்டர்ன் எரியறதுக்கு ஒரு டிலே கால் பண்ணுறேன், அதுலேயும் 4000 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்போது இப்போ நமக்கு நீங்கள் உங்களோட சிஸ்டம் இந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் எப்படி காமிக்கும், இந்த பேட்டர்னில் எல்இடி எரியும், அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் எல்இடி எரியும், ரெண்டு எல்இடியும் எரியறதுக்கு நடுவில் என்ன இருக்கும், டிலே இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவுட் பார்க்க முடியும். நோ வி சி த டிலே ரொட்டீன். ஸோ த தேர்ட் பார்ட் இஸ் டிலே ரொட்டீன், தட் இஸ் எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் ஆர் ஸ்மால் ப்ரோக்ராம் ஆர் இட் கேன் பி கால்ட் அஸ் ரொட்டீன். ஹியர் ஐ எம் கோயிங் டு சிம்பிளி ரைட் அ ஃபார் லூப், தட் ஃபார் லூப் கண்டெயின்ஸ் நத்திங். ஓகே, ஸோ நோ வி கம் இன் டு த ப்ரோக்ராம் சைட். ஐ எம் ரைட்டிங் வாய்ட் டிலே அண்ட் ஸ்கோர் எம்எஸ் ஆஃப் இன்டீஜர் த சம் வேல்யூ. ஆஃப்டர் தட் ஐ எம் டிக்ளேரிங் த ஐ வேரியபிள் ஆஸ் அ இன்டீஜர். ஐ எம் ரைட்டிங் த ஃபார் லூப் for I is equal to 0 and I is less than j colon j I plus plus. So here it is nothing but j, so integer j. Okay, so the j is the value passed from the program. So in the main program I am calling that delay underscore ms, the m will have the value of 4000. That 4000 is now passed to here, so the j now contains the value of 4000. The for loop will exist up to the I is less than 4000. So the 4000 time, up to 4000 time it should be available here, it do nothing. Okay, simply waiting here. So that is called here. After that, the changing the LED value, again I am calling back the this delay underscore ms function. Again 4000 times I have to wait here. Similarly, likewise all the during the execution it performs two pin values in between delay functions. Okay, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிலே ரொட்டீன் ஒன்று கால் பண்ணியிருக்கோம். டிலே ரொட்டீன் என்னங்கிறது கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஃபார் லூப் எழுதிக்கிறோம். அந்த ஃபார் லூப்புள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, எம்டியாக விட்டுற போகிறோம். ஓகே, அப்போது இதை எப்படி ப்ரோக்ராமில் எழுதுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ட் டிலே அண்டர் ஸ்கோர் எம்எஸ் போட்டுட்டு இன்டீஜர் ஜேன்னு சொல்லி ஒரு வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணுறதாக யூஸ் பண்ணுறோம். அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ வரும்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிலே அண்டர் ஸ்கோர் எம்எஸ் ஆஃப் எம்னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எம்மில் 4000 வேல்யூ தான் லோட் ஆகும். அந்த வேல்யூ நேராக வந்து இங்கே ஜேன்ற வேரியபிளுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த பாஸ் ஆன வேல்யூவை நான் என்ன செய்கிறேன், உள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் இன்டீஜர் ஐன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த ஐன்ற வேரியபிளை ஜேவோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஐ வேல்யூ வந்து எப்போ 4000
வரைக்கும் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இந்த லூப்பில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். 4000 தாண்டும் போது தான் இந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராம் என்ன செய்யும், திருப்பி இங்கே வரும். சரியா? அப்போது இங்கே ஃபஸ்ட் வேல்யூ எல்இடி வேல்யூ கொடுத்த உடனே டிலே கால் பண்ணோன்னு இங்கே வரும். இங்கே 4000 பாஸ் ஆகும், 4000 டைம்ஸ் இங்கே என்ன ஆகும், இங்கே வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், எல்இடி வேல்யூ மாறும். திருப்பி வந்து டிலே வேல்யூ கால் பண்ணும்போது திருப்பி 4000 டைம்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ஒயில் ஆஃப் ஒன் எப்போல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அப்போல்லாம் என்ன ஆகும், ஒரு டிலேக்கு நடுவில் எல்இடி ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது இல்லாட்டினா பிளிங்கிங் சொல்லக்கூடிய அந்த அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நடக்கும்.